ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நம்ம வந்து பயனுள்ள தகவல்கள் வந்து சொல்ல இருக்கிறோம். அதாவது மெயினாக வந்து ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸு மற்றும் புதிய விசா வந்து எப்போ வந்து தொடங்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, மற்றும் சில முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம். அதாவது ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸு வந்து அதிகமான விமானங்கள் வந்து இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டுள்ளன. அதை பற்றிய விரிவான தகவல்களை எல்லாம் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். அதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் எந்த ஒரு இந்திய பயணியும் ஒரு வருடத்துக்கு மேலே நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து இருந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு தங்க நகைகளையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதாவது அந்த தங்க நகைகள் நீங்கள் வந்து கொண்டு வரும்போது சில ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மதிப்புள்ள பொருள்களுக்கு வந்து டாக்ஸ் யாராவது வரியே வந்து கிடையாது. அதற்கு மேலே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதாவது எவ்வளோனா இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து வெளிநாட்டில் தங்கி இருந்தீங்கன்னா தங்கிட்டு நீங்கள் இந்தியா வந்தீங்கன்னா 50,000 மதிப்புள்ள தங்க நகைகளை வந்து நீங்கள் வந்து வரி இல்லாமல் கொண்டு வரலாம். அதாவது ஆண் பயணிகள் மற்றும் பெண்கள் வந்து வந்தீங்கன்னா 100,000 மதிப்புள்ள தங்க நகைகள் வந்து கொண்டு வரலாம். இது வந்து குழந்தைகளுக்கும் வந்து பொருந்தும். ஆனால் குழந்தைகளும் ஒரு வருடம் வந்து பாருங்கள் வெளிநாட்டில் வந்து தங்கியிருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் சொல்கிறேன். மற்றும் வந்து இது வந்து தங்க நகைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் நீங்கள் வந்து காயின்ஸோ அல்லது பார்ஸ், அதாவது நாணயங்கள் அல்லது பார்கள் போன்ற தங்கத்தோட பிற வடிவுள்ள பொருட்களை வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்ஸ் வந்து வித்தியாசப்படும். அதே மாதிரி இப்போ டிவி இந்த மாதிரிலாம் எடுத்து வந்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ பழைய டிவி புதிய டிவி எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் அதுக்கும் வந்து டேக்ஸ் இருக்கும். இதை பற்றி விரிவான தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து தெளிவான தகவல்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து வெளிநாடுலேருந்து இந்தியா வரும்போது கண்டிப்பாக தங்காமல் இல்லை டிவி ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வரணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வர பொருளுக்கு ரிசிப்ட் வந்து இருக்கணும், இங்கே வந்து டாக்ஸும் வந்து இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்ல வர்றோம். இப்போ வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட மார்ச் 2021 வரையும் வந்து விமானங்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி விரிவான தகவலையும் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம இந்திய கவர்மெண்டோட வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்லேயே வந்து அஃபிஷியலாக வந்து அதிகமான விமானங்கள் வந்து நம்ம இந்தியர்கள்லாம் எந்தெந்த நாடுகள்லாம் வேலை பார்க்குறாங்களோ அதிகமாக அந்த நாடுகள்லேருந்து நீங்கள் இந்தியா வருவதற்கு வந்து அதிகமான விமானங்கள் வந்து இதில் வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரியும். இதுவரையும் வந்து வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக பல்வேறு நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் வந்து இந்தியா வந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது இந்தியா வந்து பாருங்கள் சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடை வைத்திருந்தாலும் இப்போ ஏர்பபிள்ஸ், வந்தே பாரத், சார்ட்டர்டு விமானங்கள் மூலமாக பல்வேறு நாடுகளுக்கு வந்து விமானங்களை வந்து இயக்கி கொண்டிருக்கின்றன. மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியர்கள் வந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த இதில் வந்து பாருங்கள், அதாவது இதுவரையும் வந்து ஃபேஸ் 8 வரை முடிஞ்சு இப்போ ஃபேஸ் 8+ அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் 8+ல வந்து அதாவது குவைத்து, மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, நிறைய நாடுகளிலிருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய், அபுதாபி, சார்ஜா, இந்தியர்கள் எங்கெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்களோ அந்த நாடுகளிலிருந்து அதிகமான விமானங்கள் வந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து விமானங்கள் வந்து இதில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் வந்து அந்த ஃப்ளைட்டோட டைமிங்கு, டிபார்ச்சர் டைமிங்கு, அரைவல் டைம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து வர விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏர் இந்தியா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸு இந்த விமானங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து இந்தியா வந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா வந்தே பாரத் திட்டத்தில் வந்து அவங்க தான் அதிகமான விமானங்களை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து ஏர் இந்தியா ஆஃபீஸை விசிட் பண்ணியோ இல்லை ஆன்லைனில் வந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, மற்றும் கால் சென்டர் நம்பர் இருக்குது, அதாவது அப்ரூவ்டான ட்ராவல் ஏஜென்ட்ஸும் இருக்குது. நீங்கள் அவங்க மூலமாக உங்களுடைய டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அதாவது இந்தியா வந்து கிட்டத்தட்ட இதுவரை 22 நாடுகளுடன் வந்து ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. எந்த நாடுகளோடலாம் வந்து இந்தியா வந்து ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய், அபுதாபி, சார்ஜா மற்றும் பஹ்ரைனு, ஓமனு,
இந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் நீங்க வந்து இன்னும் வந்து அதாவது கிட்டத்தட்ட 22 நாடுகளுடன் வந்து இந்தியா ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. எந்தெந்த நாடுகளுடன் வந்து ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்கன்ற லிங்க்கையும் நான் அந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க நான் வந்து கொடுக்குறேன். நீங்க அந்த லிங்கை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். மேலும் கூடுதலான நாடுகளுடனும் இந்தியா வந்து ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தத்தின்படி விமானங்களை இயக்குவதற்கு வந்து திட்டமிட்டிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து எந்தெந்த நாடுகளுடனா ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்களோ அந்த நாடுகளிலிருந்து நீங்க வந்து இந்தியா வரணும்னா நீங்கள் எந்த ஒரு வந்தே பாரத் மிஷன் அதாவது இந்தியன் எம்பசியோட லிங்கில் எதிலும் பதிவு பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் வந்து வெளிநாடுகளிலேருந்து இந்தியா வரணும்னா டிக்கெட்டை வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊருக்கு வந்து வரலாம். இதில் அதிகமான விமானங்கள் வந்து இருக்கிறது. இந்த ஃப்ளைட் ஷெடியூலோட லிங்க்கு நான் அந்த வீடியோ கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாடு வந்து செல்லணுனாலும் அதிகமான விமானங்கள் வந்து கிட்டத்தட்ட மார்ச் 2021 வரையும் வந்து விமானங்களோட பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் இந்தியா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட மார்ச் 2021 வரை வந்து விமானங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியர்கள் அதிகமான வேலை பார்க்கும் நாடுகளில் வந்து விமானங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. மற்றும் சில நாடுகள்லாம் வந்து புதிய விசா வந்து வழங்க தொடங்கிட்டன. இப்போ வந்து ஓமனுக்கெலாம் வந்து சில நண்பர்கள்லாம் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது பஹ்ரைனு, கத்தாரு மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய், அபுதாபி, சார்ஜா, நிறைய நாடுகளுக்கு வந்து இந்தியர்கள் வந்து தொடர்ந்து வந்து இப்போ வந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். புதிய விசாக்களும் வழங்க தொடங்கி உள்ளனர். இப்போ நீங்கள் வந்து ஓமன் செல்ல விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு புதிய விசா வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ராயல் ஓமன் காவல்துறை வலைதளம் மூலமாகவோ இல்லை சனத் சென்டர் மூலமாகவோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுடைய விசா வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மற்றும் நிறைய நாடுகள் வந்து இப்போ புதிய விசாக்கள்லாம் வழங்க வந்து தொடங்கி உள்ளனர். அதே மாதிரி உங்ககிட்ட வந்து ஏற்கனவே நீங்கள் அந்த நாடுகளில் வேலை செய்து கொண்டு அதாவது வேலைக்கிட்டியான விசாக்கள் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து அந்த நாடுகளுக்கு செல்வதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. நீங்கள் வந்து செல்லலாம். இப்போ நிறைய நாடுகளிலிருந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிந்த ஒரு சில ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி இப்போ நிறைய நபர்கள் வந்து வெளிநாடுகள் செல்வதில் வந்து ஆர்வமாக இருக்காங்க. மற்றும் நிறைய நபர்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க எல்லாமே மெடிக்கல்லாம் முடிச்சுட்டு விசாலாம் அப்ளை செய்தது பிறகும் ஸ்டாம்பிங் ஆன பிறகும் விமானங்கள் இல்லாத காரணத்தினால அவங்க வந்து சில நாடுகளுக்கு வந்து செல்ல முடியாமல் சிரமத்தில் வந்து இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் வேலிடிட்டியான விசாவுடைய வேலிடிட்டி இருந்தால் நீங்கள் வந்து அந்த நாடுகள் செல்வதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. மற்றும் நீங்கள் இப்போ கல்ஃப் நாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டு போன்ற தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு டே டு டேயில் வந்து அதாவது அப்டேட் பண்ணுற எல்லா ஜாப் வேக்கன்சியும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கல்ஃப் வாக்கின்னு இது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது வீடியோவில். மற்றும் இப்போ வந்து இதில் மார்ச் 2021 வரை வந்து விமானங்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதாவது இந்தியர்கள் நீங்கள் எங்கெல்லாம் வந்து செல்ல இருக்கிறீங்களோ அனைத்து நாடுகளுக்கும் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து விமானங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. மற்றும் ஒவ்வொரு நாட்டில் வந்து இந்திய தூதர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் பல்வேறு நாடுகளுடன் வந்து ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தத்தின்படி விமானங்களை இயக்குவதற்கு இந்தியர்களை அதாவது இந்திய அரசாங்கம் வந்து அதிகமான முயற்சியை வந்து மேற்கொண்டு இருக்கிறது.